எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த கொரோனா நிவாரண பணி சம்மந்தமாக ரெண்டு மூணு அப்பீல் போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில். இந்த மாதிரி சுவாமிகள்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி நிவாரணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த அப்பீலோட ஜிஸ்ட். இதில் என் பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், எதுக்கு நம்ம இப்போ இந்த சாமியாருக்கெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், அரசாங்கம் இருக்குது அவங்க ஒரு ரிலீஃப் மெஷர்ஸ் பண்ணுறாங்க, கூடவே வந்து நிறைய ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அவங்கெல்லாம் பண்ணுறாங்களே, எதுக்கு இப்போ இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக ஒரு சாமியார் கொண்டு போய் நம்ம கொடுக்கணுமா, அந்த மாதிரி ஆட்கள் பண்ணால் ஏன் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது க்வெஸ்சன் நல்ல ஜென்வினாக இருந்தது. ஸோ அந்த ரிப்ளை வந்து ரெண்டு மூணு பெரியவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், அதில் என்னங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு விருப்பம். அதில் என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு அரசாங்கம், நமக்கு ஒரு 10-15 வருஷமாக தெரியும், ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு கட்சி அல்லது ஒரு அரசாங்கமே வச்சுருந்தா கூட டெமோக்ரஸிக்கு வந்ததுக்கப்புறம் 70 வருஷம் ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட் இருக்குது, எவ்வளவோ நல்ல பெரிய பிராண்ட்ஸ் இருக்குது, அவங்கெல்லாம் என்ஜிஓஸ் வச்சுருக்காங்க, சிஎஸ்ஆரில் தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். அந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் மேபி 1 or 2 generations இருந்திருக்கலாம். ரிலையன்ஸ்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 3rd generation இருக்குது, அதுக்கு மேலேயும் நல்ல பெரிய பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ டாட்டாலாம் எடுத்துக்கலாம், 3-4 generations பக்கம் இருக்காங்க. இப்போது ஏன் இந்த மாதிரி சுவாமிஜிஸ்க்கு இன்றைக்கி வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன குடுமி வச்சுருக்காங்க, நாமம் போட்டுட்டு பட்டை போட்டுட்டு கோவிலில் போய் தானே வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி சுவாமிகளுக்கு நம்ம ஏன் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் க்வெஸ்சன். இப்போ நம்ம இவாள் எல்லாரையுமே இந்த கம்பெனிஸோ பிராண்ட்ஸு இன்க்ளூடிங் த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் தட் வீனோ, இவங்களை எல்லாருமே நமக்கு ஒரு சில டிகேட்ஸாக தெரியும். பட் இந்த சுவாமிஜி வந்து ஏதோ இன்றைக்கி வந்ததாக நம்ம நினச்சிக்கக்கூடாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அதே பரம்பரையில் அதே கோவிலில் அதே ஜெனரேஷன்ஸ் அவருடைய பையன் அவரோட பையன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ எவ்வளவோ நாத்திகர்கள் கூட சுவாமி ராமானுஜர்னா ஒத்துப்பாங்க, அந்த சுவாமி ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற சோ கால்டு புரட்சியெல்லாம் அப்போவே அவர் பண்ணிட்டு தான் போயிருக்கார். ஆனால் அதில் ஒரு ப்ராசஸ் அதில் நீட்டாக நமக்கு வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கார். ஒரு காமன் மேன்லேருந்து ஒரு பட்டாச்சாரியார் வரைக்கும் மோட்சம் போகிறதுக்கு இந்த பிறவிலையும் சரி அடுத்த பிறவிலையும் சரி என்னென்னு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத கிளியராக வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கார். வெறும் தியரி மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு காட்டிட்டும் போயிருக்கார். தனக்கு அப்புறம் ஒரு 74 பேரை நியமிச்சிட்டும் போயிருக்கார், எனக்கு அப்புறம் இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் இந்தந்த ஜியோகிராஃபியில் நீங்கள் கேரி பண்ணுவோ அப்படின்னுட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய நம்பிகள் சுவாமி அப்படின்னு சொல்கிறோம்னா அவர் ராமானுஜருடைய ஆச்சாரியன், ராமானுஜர் பிறந்ததே 1017 பார்க்குறோம். ஸோ 1000 வருஷமாக அதே கோவிலில் தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் அந்த பெருமாளுக்கு அந்த கோவிலில் விடாமல் ஒருத்தர் ஒரே ஒர்க்கை பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த ஊருக்கு நல்லது கெட்டது என்ன பண்ணணுமோ அந்த கோவிலில் இருக்கிறது இன்றைக்கி நேற்றுக்கு மட்டும் இல்லை, இவர் இப்போ இருக்கிற சுவாமியோட அப்பா பண்ணியிருக்கார், அவருடைய அப்பா அவருடைய அப்பா அவருடைய அப்பா, அந்த லீனியேஜ் வந்து இன்றைக்கு வரைக்கும் தொடாமல் அவங்க பண்ணிக்கிட்டே வராங்க. எவ்வளவோ நம்ம பார்க்குற வித்வான்கள் ஆகட்டும் ஸ்காலர்ஸு, ஸோ அது வந்து அவங்களுடைய தந்தை வழியாக நமக்கு வந்து ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ் தே ஆர் சர்விங் த பீப்புள். இப்போ நீங்கள் 1017 வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ராமானுஜர் நியமித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 200 வருஷத்துலேயே முஸ்லீம் இன்வேஷன் வந்திருக்கு, அது இப்படி சொல்லக்கூடாது, அந்நிய படையெடுப்பு வந்திருக்கு, ஃபாரின் இன்வேஷன் அவங்க வந்திருக்கு, அந்த ஃபாரின் இன்வேஷன் வந்ததுக்கப்புறமும் அவங்க சஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஆச்சு பிரிட்டிஷ் ஆச்சு மன்னர் காலம் விட்டு போச்சு டெமோக்ரஸி ஆச்சு, இன்றைக்கி அதுக்கப்புறம் எத்தனையோ வேறு விதமான ஆட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, இத்தனைக்கும் அப்புறமும் அவங்க விடாமல் அதே கோவிலுக்கு தொண்டு பண்ணிகிட்டே வராங்க, அந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன நல்லது கெட்டது சொல்லணுமோ சொல்லிட்டு தான் வராங்க, எந்த வகையிலையும் தன்னுடைய ஸ்டாண்டை அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. மோரோவர் வெளியில் ஒரு பிராண்டோ இல்லை வேறு யாராவது ஒரு சோ கால்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஐடென்டிட்டி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணாங்க அப்படின்னா அது வெறும் சாதம் தான், அவங்க புளியோதரை கொடுத்தாங்கன்னா அது வெறும் புளியோதரை தான், தெர் இஸ் நத்திங் மோர் டு இட். பட் இந்த சுவாமிஜிஸ் கொடுத்தாங்கன்னா அது பிரசாதம், அது அதை வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை அவங்க கையால் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இப்போ நம்மளே இப்போ பெரிய நாம வெள்ள நிவாரண பணியில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தோம்னா சாதாரணமாக ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தா சாப்பாடு நல்லன்னா கிழ போட்டுருவாங்க. சரி, இது வந்து நம்ம பாவக்காலெலாம் கொஞ்சம் மூலிகையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கூட அது சாமி கொடுத்துருக்கு பிரசாதம், வீண் பண்ணக்கூடாது அப்படிங்கிற
எண்ணம் அவங்களுக்கு உண்டு, இந்த சாமி கொடுத்தா நமக்கு நல்லதுன்னு. இன்னொன்று கொடுக்கும்பொழுது ரெண்டு நல்ல வார்த்தை சேர்ந்து தான் சொல்லுவாங்க, கவலைப்படாதப்பா இதெல்லாம் சரியாயிடும். ஸோ ஏதோ ஒரு பாடி ஃபிசிக்கல் நீட்ஸுக்கு மாத்திரம் அவங்க எதுவும் கொடுக்கல, அவங்க கொடுக்கறது நம்ம ஆத்மாவுக்கும் சேர்த்து நம்ம வாழ்க்கைக்கு வேற என்ன நல்லது. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணுமே. இன்னைக்கு ஒரு மன்னார்குடி ஜிஆர் சுவாமி நேரில் போய் பண்ணுறார் அப்படின்னா, ஒரு பெரிய நம்பிகள் சுவாமி 1000 வருஷமாக இருக்கார், அவர் போய் நேரில் கொடுக்கறதுக்கும் ஜஸ்ட் ஒரு இவரும் என்ஜிஓ மூலமாக ஒருத்தர் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இவங்க கொடுக்கறதுக்கு ஒரு தனி ஆட் ஆன் வேல்யூ உண்டு, அதை மக்கள் நல்ல போற்றி பாதுகாப்பாங்க, அதை பிரசாதமாக நினச்சி துளி கூட வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்திப்பாங்க. கொடுக்கும்போது ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க, அதை சேவிச்சு பவ்யமாக வாங்கிப்பாங்க. கொடுக்குறவங்களுக்கும் அந்த தூய எண்ணம் இருக்குது, அது ஒரு ஆசீர்வாதமாக அப்படி தான் செய்யறதுனால. ஏன்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போ வெறும் புளியோதரைனா புளியோதரை மட்டும் இல்லையா, இட் நீட் சம்திங் மோர் தேன் புளியோதரை டு ஃபேஸ் திஸ் கொரோனா த்ரெட்டு. அது எல்லாத்தையுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தேர் ஆர் மல்டிபிள் ரீசன்ஸ் ஏன் வந்து இந்த மாதிரி சுவாமிஜிக்கு, ஆச்சாரியர்களுக்கு, ஒரு இண்டிபெண்டன்ட் மடத்துக்கு, ஜீயர்களுக்கு, சன்னியாசிகளுக்கு ஏன் நம்ம அந்த சப்போர்ட்டை வெளியில் கொடுக்குற காசு நம்ம கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, கவர்மெண்ட்டுக்கோ எல்லா என்ஜிஓஸ்க்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும், பட் இந்த சுவாமிஜிஸ்க்கும் நம்ம கன்சிடர் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் பர்சன்டேஜ் ஆகுது இந்த மாதிரி சுவாமிஜிஸ்க்கும் நம்ம சப்போர்ட் பண்ணது தான் இது பரம்பரை பரம்பரையாக போகும். பிகாஸ் வி ஹவ் ப்ரூவன் டேட்டா, 1000 வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் என்றைக்கும் நம்மளாம் இருப்போமான்னு தெரியாது, ஆனால் என்றைக்கும் கடைசி வரைக்கும் அந்த மடமானது மக்களுக்கு தொண்டு சேவை செய்து கொண்டே இருக்கும். இதை அந்த என்னுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருந்தேன், அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கலன்னு தோணித்து. உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆச்சாரியர்களுக்கு பண்ணலாம். மன்னார் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரிய நம்பி சுவாமிகள், பெரிய நம்பி பராங்குசதாசர் அப்படிங்கிற சுவாமிகள் தொடர்ந்து அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நிறைய நிவாரண பணிகள் பண்ணின்னு இருக்கார். அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற பட்டாச்சாரியார்கள், கோவில் சம்மந்தப்பட்டு யார் யாரெல்லாம் இந்த தொண்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே உதவிகள் செஞ்சு கொண்டு வரார். கிராம மக்களுக்கு அன்னதானம், மற்றபடி அவங்களுக்கு என்னென்ன விதமோ ஆள் பார்த்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய சுவாமி. அவருக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். வெப்சைட் இருக்குது, www.periyanambi.com/donate periyanambi.com/donate. நீங்கள் எல்லாரும் இதை யோசித்து பார்த்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.